ஒர்க்கும் மிளகு. இப்போ நம்ம வந்து பூஜை வந்து பண்ணுறது பற்றி பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உபயோகமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி உட்கார மாதிரி வந்து அமர்ந்த நிலையில் உள்ள ஃபோட்டோ வந்து பூஜையில் வச்சா வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது கற்பூர தீபம் ஏற்றினோம்னா அது தானே வந்து குளிர்ந்தால் ரொம்ப நல்லது. நம்ம வந்து குளிர வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம வாசல் எந்த வாசல் பிரதான வாசலோ அந்த வாசலுடையே நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய்க்கலாம். ஆரத்தி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சாமிக்கு நம்ம ஆரத்தி எடுக்கும்போது கண்டிப்பாக சுண்ணாம்பு வந்து சேர்க்கக்கூடாது. அதுமாதிரி வீடுகளில் ஆரத்தி எடுக்கும்போது கண்டிப்பாக சுண்ணாம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் கை கால்லாம் கழுவணும். உடனே வந்து கை கால் கழுவ உட்காந்துக்கிட்டு அதுமாதிரி குளிக்கக்கூடாது. உடனே வந்து நம்ம குளிக்கவோ வேறு எதுவுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது. நல்ல காரியம் நம்ம பேசும்போது எள்ளு எண்ணெய் இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது. பேசினா வந்து அந்த காரியம் தடைபடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கெலாம் வந்து கோயிலில் மட்டும்தான் வந்து நம்ம விளக்கு ஏற்றலாம், வீட்டில் வந்து ஏற்றக்கூடாது. அதே மாதிரி எள்ளு எண்ணெய் தீபமும் வந்து வீட்டிலலாம் ஏற்றக்கூடாது, கோயிலில் மட்டும்தான் ஏற்றணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கோயிலில் வந்து ஸ்க்ரீன்லாம் போட்டிருப்பாங்க, மூடியிருப்பாங்க. மூடியிருக்கும்போது பெருமாளை வந்து நம்ம ஒரு நாள் வணங்கக்கூடாது, வெயிட் பண்ணி தான் வந்துருக்கணும். அப்போ வந்து நம்ம வணங்கக்கூடாது. சிங்கம் புலி கரடி இந்த மாதிரி ஒரு வந்து பொம்மைகளெல்லாம் வீட்டில் வைக்கிறது மூலமாக என்ன பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னா நம்மளோட எதிரிகள்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொம்மைகள்லாம் வீட்டில் வச்சா வந்து ரொம்ப நல்லது. அன்னாச்சி பழ ஓவியத்தை வந்து வீட்டில் நம்ம வரைஞ்சி வச்சா ரொம்ப அதிர்ஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க. இதை மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ நான் சொல்லியிருக்கேன், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.